வெல்கம் டு தமிழ் கணிதன். நம்ம இது வரைக்கும் பார்த்தோன்னா ப்ரீவியஸ் குவஸ்டின்ஸில் நம்ம தொகுத்து ஒரு சீரியஸாக நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இது வரைக்கும் பார்த்தோன்னா நம்ம 14 வகுப்பு நம்ம முடிச்சாச்சு. இன்றைக்கி பார்க்க போகிறதுனா 15 வகுப்பு தான். இதுக்கு முன்னாடி நடந்த வகுப்புகளை நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் அதுக்கூட லிங்க் வச்சுருக்கேன், கிளிக் பண்ணி பார்த்துட்டு இங்கே வாங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ அதேமாதிரி பார்த்தோம்னா நம்ம ஷார்ட்கட் புக் பப்ளிஷ் பண்ணியிருந்தோம். அந்த புக்கை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி புக்கு ஆர்டர் பண்ணிக்கலாம். புக் வாங்குற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே 1 இயருக்கு ஆன்லைன் கிளாஸும் ஃப்ரீ தான். ஸோ நீங்கள் ஆன்லைன்னா ஆன்லைன் கூட அவசியம் இல்லை, நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம், எத்தனை முறை வேணாலும் பார்த்துக்கலாம். கிளியரா? ஸோ அதேமாதிரி பார்த்தா நம்ம டெஸ்ட் பேஜ் நம்ம லான்ச் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த டெஸ்ட் பேஜை பற்றி டீட்டெயில்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா நேர்மாறல் எதிர்மாறல் டாபிக் வந்து நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஃபஸ்ட்டு நம்மளுக்கு நேர்மாறல்னா என்ன, எதிர்மாறல்னா என்ன அப்படி நம்மளுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும். இப்போ பாருங்களேன், நேர்மாறல்னா என்னென்னா இரண்டுமே அதிகரிக்கும் இல்லைனா இரண்டுமே குறையும். அதாவது ஒரு பேனாவின் விலை 5 ரூபான்னு வச்சுக்கிருவோம், 10 பேனாவின் விலை என்ன 50 ரூபாய் மாறும். ஓகே என்ன? ஸோ ஒரு பேனாவின் விலை 5 ரூபான்னா 10 பேனாவின் விலை என்ன 50 ரூபாய் மாறுது. அப்போ பேனாவின் எண்ணிக்கை அதிகமாச்சுன்னா விலையும் என்னாகும் அதிகமாகும். ஓகே என்ன? பேனாவின் எண்ணிக்கை குறைந்தா விலையும் என்னாகும் குறையும். ஸோ இந்த மாதிரி இருந்தால் அது நேர்மாறல், ரெண்டுமே அதிகரிக்கணும் இல்லைன்னா ரெண்டுமே குறையணும். ஓகே. இதே இது ஒரு வேலையை ஒரு 10 பேர் செய்கிறாங்கன்னு வச்சுக்கிடுவோம். ஸோ அதே வேலையை 100 பேர் செய்கிறாங்கன்னு வச்சுக்கிருப்போம். இதில் யார் ஃபஸ்ட்டு, அதாவது இதில் யார் வேகமாக வேலையை முடிப்பாங்கன்னா, யார் அதிகமாக ஆட்கள் அது எங்கே அதிகமாக இருக்கவங்களோ அவங்க தான் வேகமாக வேலையை முடிப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த 10 பேர் இருக்கிறவங்க என்ன, அதை மெதுவாக தான் வேலையை முடிப்பாங்க. இந்த 100 பேர் வந்து பார்த்தோன்னா வேகமாகவே வேலையை முடிச்சிடும். அப்போ பார்த்தா உங்களுக்கு புரியும், ஆட்கள் அதிகமானா செய்யக்கூடிய நாட்கள் என்னாகும் குறையும். ஓகேண்ணே? ஆட்கள் அதிகமானா செய்யக்கூடிய நாட்கள் என்னாகும் குறையும். இதே இது ஆட்கள் குறைஞ்சா நாட்கள் என்னாகும் அதிகமாகும். ஸோ இந்த மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷன் இருந்துச்சுன்னா அது எதிர்மாறல் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. கிளியரா? ஓகே. இப்போ பாருங்களேன், ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் பாருங்கள். 12 மீட்டர் நிழலின் நிலத்தை உருவாக்கும் கம்பத்தின் உயரம் 16 மீட்டர் எனில், 18 மீட்டர் நிழலின் நிலத்தை உருவாக்கும் மரத்தின் உயரம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு இது நேர்மாறலாம் எதிர்மாறலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ ஒரு கம்பம் இருக்குது. ஸோ இந்த கம்பத்தோட நிழல் வந்து பார்த்தோன்னா எவ்வளவு, 16 மீட்டர் விழுதுன்றாங்க. இன்னொரு மரம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மரம் வந்து பார்த்தோன்னா எவ்வளோ ஹைட் இருக்குது, 18 மீட்டர் இருக்குது. அப்போ நல்லா கவனிங்க, உயரத்துக்கு ஏற்ற மாதிரி தான். ஓகேங்களா? உயரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அதனோட நிழலும் அதிகமாகும். ஓகேங்களா? அப்போ உயரம் அதிகமாகும். சரி, அதே ஷார்ட்கட் தான் இங்கே பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஏன்னா தனி வீட்டில் என்ன பண்ணுவோம், நேர அடிப்போம், கிராஸாக பெருக்குவோம். கிளியராக? அதே மாதிரி தான். அதாவது நேர அடிச்சுக்கலாம், இது ரெண்டையும் நீங்கள் அடிக்கலாம், இது அடிக்கலாம், இப்படி அடிக்கலாம், இப்படி அடிக்கலாம். ஆனால் கிராஸாக மட்டுன்னு அது அடிக்கக்கூடாது, கிராஸாக பெருக்கணும். கிளியராக புரிஞ்சதா? இப்போ பாருங்கள், இது ரெண்டையும் அடிக்கலாமா, 6 அடிக்கலாம். இதில் பாருங்கள், 2 இருக்கும், இதில் 3 இருக்கும். அடுத்து இது ரெண்டையும் அடிக்க முடியாது, இது ரெண்டையும் அடிக்கலாம்ல, நேராக தான் இருக்குது, நேராக மட்டும் அடிச்சுக்கலாம். ஓகேண்ணா? பாருங்கள், 1 2 இதில் 8 2 16. இப்போ வேறு எதாவது அடிக்க முடியுமா, முடியாது. அப்போ கிராஸாக பிரிக்கலாம். பாருங்கள், 1 × x 3 × 8 அளவு 24. அப்போ அந்த மரத்தோட உயரம் எவ்வளோனா 24 மீட்டர். கிளியராக புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, அடுத்த க்வெஸ்சன் பாருங்களேன். ஒரு கார் 4 மணி நேரத்தில் 360 கிலோமீட்டர் தொலைவை கடக்கிறது, அதே சீரான வேகத்தில் 6 மணி 30 நிமிடத்தில் கடக்கும் தொலைவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ கவனிங்களேன், 4 மணி நேரம் ட்ராவல் பண்ணியிருந்தால் 360 கிலோமீட்டர் போயிருக்கும் அப்படின்றாங்க. இதே இது 6.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணியிருந்தால் எவ்வளோ தூரம் போயிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ கவனிங்க, நம்ம ட்ராவல் பண்ணுற டைம் அதிகமாச்சுன்னா நம்ம ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸு நாங்கள் அதிகமாகும். ஓகே. ஏன்னா இப்போ நான் மதுரையில் இருக்கேன், மதுரையிலேருந்து நான் சென்னை போகிறேன். ஓகேங்களா? ஒரு 8 மணி நேரத்தில் சென்னை போகிறேன்னு வச்சுங்களேன், இன்னொரு 8 மணி நேரம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டா என்ன, அது சென்னை விட நான் அதிகமாக தாண்டி போயிருவேன்ல. ஸோ என்ன நேரம் அதிகமாச்சுன்னா அது என்ன டிஸ்டன்ஸ் அதிகமாகும். அப்போ இது என்ன, அது நேர்மாறல், நேரம் அதிகரிச்சுன்னா அது அதனுடைய டிஸ்டன்ஸ் அதிகமாகுது. கிளியரா? ஓகே. ஸோ பாருங்கள், கொடுத்துருக்கிறத நம்ம எழுதிக்கிறோம், இது நேரம். ஓகேங்களா? ஓகே. நேரம் தொலைவுன்னு வச்சுக்கேன், தொலைவு. ஓகே, 4 மணி நேரத்தில் சரியா? ஓகே. ஏன்னா என்ன மிஸ்டேக் பண்ணேன்னா, இங்கே நிமிடத்தில் இருக்குது, அதனால் என்ன பண்ணலாம், இது நிமிடத்துக்கு மாற்றிக்கிறோம். ஏன்னா 6 மணி 30 நிமிடம்னு கொடுத்துறாங்க. அப்போ 1 மணி நேரம்ன்றது 60 நிமிடம். ஓகேங்களா? அப்போ 4 மணி நேரம் எவ்வளவு, எத்தனை நிமிடம், 240 நிமிடம். கரெக்டானே? ஓகே. 240 நிமிடத்தில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் போகும், 360 கிலோமீட்டர் போகும்.
ஓகேவா? ஓகே, அடுத்த 6:30. ஸோ 6 360 360 ப்ளஸ் 30 எவ்வளோ? 390. சரியா, 390 எவ்வளோ தூரம் போகும் தெரியாது. எக்ஸ் இப்போ அடிக்கலாமா பாருங்க, இது ரெண்டே அடிக்கலாமா? அடிக்கலாம் பாருங்க, இந்த 0 இந்த 0 அடிச்சிடலாம். இது ரெண்டு நாளால் அடிக்கலாமா? அடிக்கலாம் பாருங்க, இதில் 6 இருக்கும், இதில் 9 இருக்கும். சரி, நான் அடுத்து 3 அடிக்கலாம், 2-3 இருக்கும், இதில் 3-3 இருக்கும். அடுத்து இது ரெண்டு அடிக்கலாமா? அடிக்கலாம் பாருங்க, 1-2 இங்கே, 1-2 மீதி 1 இங்கே, 9-2 18 மீதி 1 5-2 10. வேறு எதை அடிக்க முடியுமா? முடியாது. அப்போ நான் அவளை கிராஸாக பெருக்கலாம் பாருங்க, 180 எக்ஸு இதை பெருக்கினா 3 15 5 1 9 3 27 1 28 2 3 3 1 3 3 3 2 5. ஸோ 585 கிலோமீட்டர் தூரம் பயணிச்சிருப்பாங்க. கிளியரா? ஓகே, அடுத்த குவெஸ்டின் பாருங்களேன். ஒரு ரயில் வண்டி 3 195 கிலோமீட்டர் தொலைவை கடக்கிறது, அதே சீரான வேகத்தில் 5 கடக்கும் தொலைவு என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் நிமிடம்ல இல்லை, அதனால் நிமிடத்துக்கு மாற்ற தேவையில்ல, மணியில் ஹவர்ஸில் வச்சுக்கிடுவோம். ஓகேவா? என்னன்னா 3 195 கிலோமீட்டர் போச்சுன்னா 5 எவ்வளோ தூரம் போகுன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஓகே பாருங்கள், இது நேரம், இது தொலைவு. ஓகேங்களா? 3 195 அப்படின்னா 5 எவ்வளவு படிக்கலாமா? இது நேரம் அடிச்சுக்கலாம்ல. ஓகே பாருங்கள், 1-3-3 இதில் 6-3 18 மீதி 1 5-3 15. இப்போ வேறு எதை அடிக்க முடியுமா? முடியாது. அப்போ கிராஸாக பிரிக்கலாமா பாருங்கள், 1 × x இதை பிரிக்கலாமா? 5 25 5 2 5 30 30 2 32. அப்போ 325 கிலோமீட்டர் தூரம் அவங்க ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. கிளியரா? ஓகே, அடுத்த குவெஸ்டனை பாருங்கள். ஒரு மகிழுந்து 60 தூரத்தை கடக்க 3 பெட்ரோல் தேவைப்படுகிறது, அதே மகிழுந்து 200 தூரத்தை சென்றடைய தேவையான பெட்ரோலின் அளவு என்ன அப்படின்றாங்க. அப்போ நல்லா கவனிங்க, டிஸ்டன்ஸ் அதிகமாச்சுன்னா பெட்ரோல் அதிகமாக தேவைப்படும். ஓகே, ஏன்னா அப்போ தூரம் அதிகமாச்சுன்னா அது பெட்ரோலும் அதிகமாக தேவைப்படுது, அப்போ ரெண்டுமே அதிகரிக்குது, அப்போ கண்டிப்பாக தானே அது நேர்மறை தான். ஓகேவா? ஓகேவா பாருங்களேன். ஸோ தூரம் தூரம் லிட்டர் அப்படின்னு வச்சுக்கிறேன், பெட்ரோல் லிட்டர். ஓகேவா? ஸோ 60 எவ்வளவு? 3 தேவைப்படுது. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, 200 எத்தனை லிட்டர் தேவைப்படுது தெரியாது. எக்ஸ் இப்போ நேர் அடிச்சுக்கலாமா? இது ரெண்டு அடிக்கலாமா பாருங்கள், 1-3-3 இங்கே 20-3 இருக்கும். அடுத்து இது ரெண்டு அடிக்கலாமா? அடிக்கலாம் பாருங்கள், இந்த 0 அடிச்சலாம், 1-2 இங்கே 10 2 20 அப்படின்னு கிடைக்கும். இப்போ வேறு எதை அடிக்க முடியுமா? முடியாது. அப்போ நம்மள கிராஸாக பெருக்கலாம். இங்கே என்ன பாருங்கள், 1 × x 1 × 10 10. அப்போ எத்தனை லிட்டர் தேவைப்படும்னா 10 தேவைப்படும். கிளியராக புரிஞ்சதா? ஓகே, அடுத்த குவெஸ்டினை பாருங்கள். ஒரு குளிர்பானம் தயாரிக்கும் தொழிற்சாலையில் உள்ள ஒரு இயந்திரம் 600 பாட்டில்களை 5 நிரப்புகிறது, எனில் அவ்வியந்திரம் 3 நிரப்பும் பாட்டில்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? 5 எவ்வளோ பாட்டில் தயாரிக்கிறன்றாங்க, 600 பாட்டிலே தயாரிக்கின்றாங்க. அப்போ 3 எவ்வளோ பாட்டில் தயாரிக்கிறோம்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ நேரம் பாட்டிலோட எண்ணிக்கைன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ 6 எத்தனை பாட்டில் தயாரிக்குதுன்னா 600 பாட்டில். ஓகேங்களா சார்? 6 கிடையாது, 5 நேரம். ஓகேவா? ஓகே, அப்படின்னா எத்தனை மணி நேரம்? 3 எத்தனை பாட்டில் தயாரிக்கும் தெரியாது. எக்ஸ் கிளியராக படிக்கலாமா பாருங்க, 4-5 சரி, 600 6000 போட்டோன்னா ஓகே 0 அடிச்சிடறேன். ஓகேங்களா? 4-5 12-5 60 இங்கே 0. இப்போ வேறு எதை அடிக்க முடியுமா? முடியாது. அப்போ நம்ம கிராஸாக பெருக்கிடலாம். ஓகேவா பாருங்கள், 1 × x 3 12 36 அங்கே ஒரு 0 இருக்குது, 0 போட்டலாம். அப்போது 360 பாட்டில் அது தயாரிக்கும், அதாவது உற்பத்தி பண்ணும். சரியா? ஓகே, அடுத்த குவெஸ்டின் பாருங்களேன். ஒரு அஞ்சல்காரர் 738 கடிதங்களை 6 முகவரிப்படி பிரித்து விடுகிறார், எனில் அவர் 9 எத்தனை கடிதங்களை பிரிப்பார் அப்படின்றாங்க. ஓகேங்களா? அப்போ கவுடிங்க, 6 738 கடிதங்களை பிரிக்கிறவர் 9 நேரம் ஆச்சுன்னா இன்னும் அதிகமான கடிதங்களை பிரிச்சிருப்பார். அப்போ நேரம் அதிகமாச்சுன்னா அந்த கடிதங்களும் என்ன அதிகமாகும். அப்போ நேர்மறை தான். ஓகேவா? ஓகே பாருங்கள், நேரம் எண்ணிக்கை. ஓகேவா? ஸோ 6 எத்தனை கடிதம்? 738 கடிதம். கிளியரா? ஓகே, அடுத்து 9 எத்தனை கடிதம் தெரியாது. எக்ஸ் எது தெரியாது, ஆனால் எக்ஸ்னு வைக்க போகிறோம், அவ்வளோதான். ஓகே, நான் படிக்கலாமா பாருங்கள், இது ரெண்டு அடிக்கலாமா? அடிக்கலாம், 6 அடிக்கலாம் பாருங்கள், 6 இதில் 12 72 மீதி 1 3 18. இப்போ வேறு எதை அடிக்க முடியுமா? முடியாது. அப்போ நான் கிராஸை பெருக்கலாம். சரி தானே, 1 × x 9 3 27 7 2 2 9 18 2 20 0 2 9 9 9 2 11. அப்போ 1107 கடிதங்களை அவர் பிரித்திருப்பார். சரியா? ஓகே, அடுத்த குவெஸ்டின் பாருங்கள்.
72 புத்தகங்களின் எடை 9 கிலோகிராம் எனில் அதே அளவுள்ள 40 புத்தகங்களின் எடை என்ன அப்படி கேக்குறாங்க. கிளியரா ஒரு நல்லா குடிங்க, எப்பயும் போலதான். ஓகேவா, இங்க நான் எழுதுறேன். இப்போ எத்தனை புத்தகம்னா, புத்தகம் எடை அப்படின்னு வச்சுக்கிறேன், எத்தனை புத்தகம், 72 புத்தகம் 9 கிலோகிராம் அப்படின்னா 40 புத்தகம் எத்தனை கிலோகிராம் தெரியாது. எக்ஸ் இப்போ அடிக்கலாமா, இது ரெண்டு அடிக்கலாமா, 9 89 18 சரிதானே. புத்தகங்களின் எண்ணிக்கை அதிகமாச்சுன்னா என்ன எடையும் அதிகம், எடையும் என்னவா அதிகமாகும், அப்போ நேர்மாறல் தான். ஓகேண்ணா, ஓகே 9 89 18 சரி சரி 89 72 ஓகேண்ணா. அடுத்து 8 40 அடிக்கலாமா, 1 8 5 8 40. இப்போ வேறு எதாவது அடிக்க முடியுமா, முடியாது. அப்போ என்ன கிராஸாக பெருக்கலாம். இப்போ பாருங்களேன், 1 × x 1 × 5 5 அப்போ 40 புத்தகங்களின் எடை எவ்வளோன்னா 5 கிலோகிராம் சரியா. ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து நம்ம ஷார்ட்கட் போட்டுட்ருக்கோம். உங்களுக்கு மட்டும் பயனடையில நான் போடலை, உங்களோட ஃப்ரெண்ட்ஸும் அது மாதிரி மேக்ஸில் வீக்காக இருக்காங்க அப்படின்னு நினச்சாங்கன்னா, ஸோ அந்த மாதிரி மாணவர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா நான் போடுற மெத்தட்ஸ் எல்லாமே பார்த்தோன்னா எந்த மெத்தடை ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னால் அவங்களுக்கு ஈஸியாக புரியும், அவங்களுக்கு எந்த வழியில் டீச் பண்ணணும், ஸோ எல்லா வழியிலும் நான் அலசி ஆராய்ஞ்சு தான் உங்களுக்கு நான் வீடியோவை நான் தொகுத்து கொடுத்துட்ருக்கேன் சரியா. ஸோ அதனால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மேக்ஸை பற்றி கவலைப்படாதீங்க, தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நாளை இதனுடைய தொடர்ச்சி நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.